அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் நேர்களே இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் ஒரு அதிசயமான நிகழ்வையும் ஒரு சுவாரஸ்யமான தகவலையும் பார்க்க போகிறோம் அதாவது ஆவணி மாதம் ஆவணி மாதம் அப்படின்னு சொன்னாலே சட்டுன்னு நம்ம நினைவுக்கு வருவது நம்மளுடைய விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது நாடு முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் கூட கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரே விழா அப்படின்னு சொன்னால் அது இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லலாங்க காண்பதற்கு மிகவும் எளியவராகவும் அது மட்டும் இல்லாமல் முழு முதற் கடவுளாகவும் இருக்கக்கூடியவர் தான் விநாயக பெருமான் விநாயக பெருமான் பற்றி நமக்கு பல விஷயங்கள் தெரிந்தாலும் அவர் நிகழ்த்திய பல அரிய நிகழ்வுகளை பற்றி நமக்கு தெரியாது அதுவும் பார்த்திங்கன்னா தற்போது ஒரு அரிய நிகழ்வு ஒன்று நடந்திருக்குங்க அந்த நிகழ்வானது பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் மெய் சிலர்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அதுவும் இந்த ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட போகிற இந்த நேரத்தில் விநாயக பெருமான் நிகழ்த்திய அந்த அதிசய நிகழ்வானது பக்தர்களிடையே பரவசத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த உலகத்தில் கோவில்களை இல்லாத இடங்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கோவில்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சன்ன அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒன்று விநாயக பெருமானுடைய சன்னதி இல்லாத திருத்தலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் தான் இந்த உலகத்திற்கே முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லலாங்க அவரை வணங்கிய பின்பு தான் நாம் எந்த ஒரு செயலையும் செய்வோம் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்குவோம் திருமணமாகட்டும் அல்லது ஒரு விழாக்காலமாகட்டும் இல்லை ஒரு தொழிலை தொடங்குவோம் தாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு நற்காரியத்தை நாம் செய்தாலும் நாம் விநாயக பெருமானை வழிபட்ட பின்பு தான் அந்த காரியத்தையே நாம் செய்ய தொடங்குவோம் அதுவும் விநாயக பெருமான் என்பவர் மங்களத்திற்கு உரிய ஒரு கடவுள் தெய்வம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமான் இல்லாத சன்னதிகளும் கோவில்களும் இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க இந்த திருத்தலங்கள் அனைத்திலேயுமே விநாயக பெருமான் அப்படிங்கிறவர் குடிகொண்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலித்திருப்பார் எங்கேயுமே இவரை நாம் முதல்ல தரிசனம் செய்துவிட்ட பின்பு தான் நாம் இதர கடவுள்களையும் தெய்வங்களையும் தரிசனமாய் செய்வோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இப்போது நீலகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோதகிரி அருகே பார்த்திங்கன்னா ஒரு அதிசயமான நிகழ்வு சிவபெருமானினுடைய மகனான விநாயக பெருமான் நிகழ்த்தியிருப்பது பக்தர்களிடையே பெரும் பரவசத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நிகழ்வானது பெரும் அளவில் அதிர்ச்சியையும் சுவாரஸ்யத்தையும் மேசிலிருப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் இன்னும் நாளைக்கு நாம் கொண்டாட போகிற விநாயகர் சதுர்த்தி தினம் வரக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி அப்படிங்கிற ஒரு பகுதியில் கட்டப்பெட்டு குன்னூர் செல்லக்கூடிய சாலையில் பெட்டட்டி அப்படிங்கிற ஒரு பகுதி அமைஞ்சிருக்குங்க இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 500 மேற்பட்ட குடியிருப்புகள் மக்கள் வசித்து வந்துட்டும் இருக்காங்க இந்த பகுதியில் ஒரு விநாயகர் கோவில் அமைந்திருக்கு அந்த பகுதியில் அந்த விநாயகர் கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாங்க இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா தினமும் காலையிலையும் மாலை வேளைகள்லையும் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் தீப ஆராதனைகள் அபிஷேகங்கள் அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த திருத்தலத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்பகுதி மக்கள் மட்டும் இல்லாமல் சுற்று வட்டார பகுதி மக்களும் வந்து விநாயக பெருமானை தரிசித்து செல்வது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டட்டி பெட்டட்டி சுங்கம் இலித்துறை அண்ணா நகர் காந்தி நகர் அணியாரா உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் பங்கேற்று இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சுவாமி தரிசனமும் செய்வது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்றாகவே இருந்து வந்துட்டுருக்கு இந்த நிலையில் பார்க்கும் பொழுது வழக்கம் போல பக்தர்களானவர்கள் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவதால் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளைச் சேர்ந்த அனைத்து பக்தர்களும் அந்த பகுதியைச் சேர்ந்த பக்தர்களும் வழக்கம் போல கோவில் திருத்தலத்திற்கு சிவபெருமானின் மகனான விநாயகரை தரிசனம் செய்வதற்காக வந்திருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தான் ஒரு அதிசயமான நிகழ்வினை விநாயக பெருமான் நிகழ்த்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம்
காலையில் கோவில் திறக்கப்பட்டவுடனே சுவாமிக்கு வந்து சிறப்பு அபிஷேகமும் செய்யப்பட்டிருக்குங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு அலங்காரத்தில் விநாயகர் வந்து பக்தர்களுக்கு காட்சியும் அளித்தார். இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனமும் செய்திருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு தீபாராதனையும் நடந்து கொண்டிருந்துச்சு. இந்த மகா தீபாராதனை நடந்து கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் தாங்க விநாயக பெருமான் ஒரு அதிசய அற்புதமான ஒரு நிகழ்வை நிகழ்த்தியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதாவது கண் பகுதியானது திறந்து மூடியதாக சொல்லப்படுதுங்க. இந்த நிகழ்வை அந்த கோவிலில் இருந்த அனைத்து பக்தர்களும் பார்த்து பரவசம் அடைந்திருக்காங்க அப்படின்னே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நொடிகள் இது போன்று விநாயகர் சிலை கண் திறந்து மூடியதாக அங்கிருந்த பக்தர்களும் தெரிவித்திருக்காங்க. இதற்கிடையே விநாயகர் சிலை கண் திறந்த தகவலானது அந்த கிராமம் மட்டும் இல்லாமல் அதனை சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதிகளிலையும் வெகு வேகமாகவே பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதையடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் மக்களும் விநாயகர் சிலை கண் திறந்த காட்சியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பல ஆர்வத்தில் கோவிலுக்கும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் அளவுக்கு அதிகமான கூட்டமும் அதிகரித்து காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கூடியிருந்த அத்தனை பக்தர்களும் விநாயக பெருமான் கண் திறந்து மூடிய அந்த அற்புதமான காட்சியை கண்டு பரவசம் அடைந்து விநாயக பெருமான தரிசனமும் செய்திருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். விநாயகர் சிலை கண் திறந்ததாக கூறப்பட்ட தகவலால் அந்த பகுதியில் மிகுந்த பரபரப்பும் ஏற்பட்டிருக்குங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த செய்தியானது சமூக வலைத்தளங்கள்லையும் வெகு வேகமாகவே பரவியும் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆவணி மாதத்தில் அவதரித்த சிவபெருமானினுடைய மகனான விநாயக பெருமானின் இந்த அற்புதமான நிகழ்வானது அங்கு இருக்கக்கூடிய அனைவரையும் மெய்சிலிருக்க வைத்திருக்கு. இது மேன்மையும் சிறப்படையக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே பலரும் சொல்கிறாங்க. விநாயக பெருமானே நேரில் வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்ததாகவும் அவரினுடைய அருளாசி தங்களுக்கு முழுமையாக பெற்றதாகவும் கூடியிருந்த அனைத்து பக்தர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு அப்படிங்கிறது அந்த கோவிலில் இப்போதான் முதல் முறையாக நடந்திருக்கு. இந்த நிகழ்வுக்காகவே பல கோடி பக்தர்கள் அங்கு திரண்டு சுவாமி தரிசனத்தையும் மேற்கொண்டிருக்காங்க. இந்த விநாயக பெருமானானவர் சில நிமிடங்கள் மட்டுமே கண்களை திறந்தும் மூடியிருக்காரு. இந்த அரிய நிகழ்வினை பல கோடி பக்தர்கள் பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆவணி மாதத்தில் இது நடந்ததுனால விநாயக பெருமானே நேரில் அவதரித்ததாகவும் நேரில் வந்து தரிசனத்தை வழங்கியதாகவும் அந்த கிராம மக்களும் நம்பிக்கையும் தெரிவித்திருக்காங்க. விநாயக பெருமான் நிகழ்த்திய அரிய நிகழ்வுகளும் சரி, அவர் பற்றிய பல சுவாரஸ்யமான சிறப்புகளும் சரி, நம்மை இன்றளவுக்கும் மெய்சிலிருப்பை ஏற்படுத்தக்கூடிய பரவசத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்கும். விநாயகர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொம்பு, இரு காதுகள், மூன்று கண்கள், நான்கு தோள்கள், ஐந்து கைகள், ஆறு எழுத்துக்கள் உடையவர். விநாயகர் பூதமாய், தேவராய், விலங்காய், ஆணாய், பெண்ணாய், உயர்தினையாய், அக்தினையாய் எல்லாமுமாக விளங்குபவர் தான் விநாயக பெருமான். யானையை அடுக்கக்கூடிய கருவிகள் பாசமோ அங்குசமோ. விநாயகர் தன்னுடைய கைகளில் பாசாங்குசத்தை ஏந்தியும் இருக்கிறார். தன்னை அடக்குவார் ஒருவரும் கிளர் அப்படிங்கிற குறிப்பை இதன் மூலமாகவும் உணர்த்துவார். அகில உலகங்களுக்கு விநாயகருடைய மணி வயிற்றில் அடங்கி கிடப்ப என்ற குறிப்பையும் அவருடைய மத்தள வயிறு புலப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். விநாயகர் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி அப்படின்னு மும்மதங்களையும் பொடிகின்றார். கும்பம் ஏந்திய கைபடிக்கும் தொழிலையும், மோதகம் ஏந்திய கை காத்தல் தொழிலையும், அங்குசம் ஏந்திய கரம் அழித்தல் தொழிலையும், பாசம் ஏந்திய கரம் மறைத்தல் தொழிலையும், தந்தம் ஏந்திய கரம் அருளல் தொழிலையும் புரிகிறது. அதனாலேயே விநாயகர் திருஷ்டி, திதி, சங்காரம், திரௌபவம், அனுக்கிரகம் அப்படிங்கிற ஐம்பெரும் தொழில்களை ஐந்து கரங்களால் புரிந்து ஆன்மாக்களுக்கும் அருள் புரிகிறார் அப்படின்னு சொல்லலாம். விநாயகர் தாய் தந்தையரை அன்புடன் வழிபட்டதால் பிள்ளை என்ற பெயருடன் ஆர் என்ற பன்மை விகுதி பெற்று பிள்ளையார் என்று பெயர் பெற்றார். நேர்களே, இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள விகிதத்திலையும் சுவாரஸ்யமாகவும் அமைஞ்சிருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்ய தகவலை
நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணுமா, உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.